நடந்து முடிந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அக்கட்சியின் மூத்த தலைவர் கமல்நாத் அம்மாநில முதலமைச்சராக கடந்த டிசம்பர் 17 பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் அவர் சட்டசபை உறுப்பினராகவோ மேல் சபை உறுப்பினராகவோ இல்லாததால் 6 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு சபையில் உறுப்பினராக வேண்டும். ஆகவே கமல்நாத் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு வசதியாக சிந்துவாரா தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ சக்சேனா தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அந்த தொகுதிக்கு நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் கமல்நாத் போட்டியிட உள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.